என் அன்பின் பிரியமே விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் உமக்கு எல்லா மங்களங்களும் விளையும் பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையிலேயே அதை என்னுடைய வாயில் இடுகிறார் சத்குருவின் தரிசனத்தால் நாம் தூயவராகி விடுவோம் இவ்வுலகில் எங்கும் எதுவும் கிடைக்கும் ஆனால் ஒரு சத்புருஷரின் தரிசனம் கிடைப்பது மிக மிக கடினம் அப்படிப்பட்ட சத்குருவின் தரிசனமும் அவரின் பாத ஸ்பரிசமும் கிடைத்தால் நம்முள் இருக்கும் அரக்கனை போன்ற தீய குணம் அகன்று சாந்த குணம் ஏற்படும் அப்பேற்பட்ட சத்குருவின் தரிசனத்தால் நாம் பாவங்களெல்லாம் போய்விடும் நாம் தூயவராகி விடுவோம் மகத்தான பொக்கிஷம் நாம் சத்குருவின் பாதங்களே நம் வாழ்க்கையின் போக்கிஷம் எங்கே மறைந்திருக்கிறது என்று மகத்தான குருவை அடைத்த பின்பும் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது புதையலாக பூமிக்கு அடியிலோ வானத்திலிருந்து பொழிய வேண்டிய மலையாகவோ அல்ல நம்மிடம் இருப்பது போக அதை மீறி வேறு எதையோ கொடுக்க குரு நம்மை அழைத்திருக்கிறார் என்ற புரிதல் பற்றிய பொறி தட்டியவுடன் அவர் பாதங்களுக்கு கீழே அது மறைந்திருப்பது தெரியும் நம் ஒட்டுமொத்த சிந்தையும் அதில் கூர்ந்து நிலைத்து நிற்கும் பொழுது குருவின் பாதம் மட்டுமே பொக்கிசமாக நம் கைகளுக்கு கிட்டும் நீ என்னை மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட அதிகமாகவே நான் உனக்கு நல்லதை செய்வேன் எனதன்பு குழந்தையே இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கின்றாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து நான் அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நான் நன்மை செய்யும் பொழுது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் நல்லதை செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உன் பாபா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் நீ அதை மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் நடக்கின்றன கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் இருப்பேன் நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அந்த வேலை தற்செயலாய் முடியும் இதற்காக உன்னை சந்திக்க ஒரு மனிதர் அனுப்பப்படுவார் அதனால் கவலை வேண்டாம் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்